மச்சி உன்னோட பாய் ஃப்ரெண்ட வர சொல்லு, ஷாப்பிங் பேக் எல்லாம் தூக்கி போனோம். ப்ளீஸ் 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 உன்னோட பாய் ஃப்ரெண்ட வர சொல்லு, ஷாப்பிங் பேக் எல்லாம் தூக்கி போனோம். என்ன வெட்டிக்கிளி வீவர்ஸ், பாட்டெல்லாம் பலமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஷாப்பிங் வந்திருக்கோம் நம்ம. ரொம்ப நாள் கழித்து லாக்டவுனுக்கு அப்புறம் ஷாப்பிங். டாலர் ஸ்டோர் இல்லை டாலர் ட்ரீ அப்படின்னு ஒரு கடை இருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் ஒரு டாலர் சார் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எது நம்ம வேணால் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஷாப்பிங் போகிறப்ப இக்கோ ஃப்ரெண்ட்லியாக பேக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்தாச்சு, அப்படியே என் பையனை தூக்கி காட்லேயும் உட்கார வச்சாச்சு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஷாப்பிங். ஓகே, இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எது எடுத்தாலும் நமக்கு ஒரு டாலர் தாங்க. ஸோ ஒரு டாலர்னால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 70-75 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கலாம். சில பொருளெல்லாம் வர்த்தாக இருக்கும், சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா வர்த் இருக்காது அந்த 70-75 ரூபாய்க்கு. ஸோ இங்கே எல்லாம் ஹாலோவின் வந்துருச்சு இல்லை, ஹாலோவின் வந்தங்காட்டி மாஸ்க் அந்த மாதிரி அந்த பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய விற்கிறாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த ஜங்க்லாம் வாங்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். பிளாஸ்டிக்னால் நம்மளுக்கும் பிளாஸ்டிக்கும் ரொம்ப தூரம், முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணோம் தான் நான் நினைப்பேன். ரொம்ப தேவைன்னா மாத்திரம் வாங்கலாம் அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிட்டும் இருக்கேன், தேவையில்லாத பொருட்கள் வாங்கக்கூடாது, அதுவும் மெயினாக பிளாஸ்டிக் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்களா, எலும்பு கூடு பயங்கரமாக இருக்கும், அதனால் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். பட் நான் இந்த மாதிரி மோஸ்ட்லி கொஞ்சம் ஜங்க்லாம் வாங்க மாட்டேன், வாங்கிட்டு இருந்தவ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கேன், மினிமலிஸ்டாக ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க இந்த கடையில். இப்போ ஃப்ரோசன் ஃபுட், பேண்ட்ரியில் வைக்கிற மாதிரி ஃபுட், அதாவது நம்ம மைதா மாவு, இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பாஸ்தா சாஸு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், க்ளீனிங் பாத்ரூம் அண்ட் ஹவுஸ் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ், ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் இந்த வந்து ஹேங்கர்ஸ், இந்த துணி காய போடுற ஹேங்கரு, அப்புறமா ஃபெஸ்டிவ் இல்லை பார்ட்டி டெக்கார்ஸ், மருந்து, இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ் தனியாக இருக்கும் கண்ணாடியில் ஃப்ளவர் வேஸ், அப்புறமா பூ போட்டு வைக்கிறது இதெல்லாம். இப்போ வந்து ரீத் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரீத் வைப்பாங்கள்ல, அதுக்காக நம்மளே ஓனாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரீத்து ஸ்பாஞ்சு அதெல்லாம் விற்பாங்க, எல்லாமே இருக்கும். இது மோஸ்ட்லி இந்த கடையில் இல்லாததே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு டாலர் தான், அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட் இந்த கடைக்கு வருவோம், இந்த கடையில் கிடைக்காட்டி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான், ஏன்னா எல்லாமே கிடைக்கும் பாருங்கள், நமக்கு சூப்பர் க்ளூ, கிராஃப்ட் சம்மந்தப்பட்டமான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராஃப்ட்லேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உட்டனில் வச்சுருக்காங்க, ஏன்னா பேக்கிங் பிளாஸ்டிக்கில் தான் வருது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உட்டன் கிராஃப்டாக இருக்கும், அப்புறமா நிறைய கிராஃப்டீஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிராஃப்டீஸ்னால் இந்த இடத்துல தான் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா உள்ளன் நூல் அது வச்சுருக்காங்க. நான் இந்த டைம் மோஸ்ட்லி டாலர் ஸ்டோரில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் புதுசாக பார்க்குறேன்னா இந்த மாடலிங் கிளே, அதுக்கப்புறம் இங்கே ஏதோ வந்து கிராஃப்டர்ஸ் அந்த எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிராஃப்ட். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, ஒரு ஏஞ்சல் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த லைட்லாம் போட்டு கிளிட்டர்ஸ்லாம் அந்த கிறிஸ்மஸ் டைத்துலலாம் வைப்பாங்களே அது மாதிரி. அப்புறம் இது பாருங்களேன் பீங்கான், இதெல்லாம் பீங்கான் ஐட்டம்ஸ். அப்புறமா இங்கே இதெல்லாமே கேண்டில்ஸ், சென்டர்ட் கேண்டில்ஸ். அப்புறமா இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ஒரு டாலருக்கு வந்து நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் கிடைக்கிறது, இதெல்லாம் ஜாலியாக இருக்கும், ஏன்னா நம்ம ஃபோட்டோ இஷ்டத்துக்கு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார் சம்மந்தப்பட்டது, கார் வாஷுக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. அப்புறம் இது பாருங்கள், இப்போ வந்து ஃபெல்ட் ஷீட்டில் அவுல்ஸ் வச்சுருக்காங்க, ஏன்னா இப்போ வந்து ஹாலோவின்னால் இந்த அவுல் அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்பூக்கியான இதெல்லாம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் டெரராக இருக்கிறது இந்த ஹாலோவின் பேயி பம்ப்கின் அந்த மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்னால் ப்ரெஷ் அப் பண்ணுறேன் என்னெல்லாம் இந்த ஸ்டோரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மார்க்கர்ஸ், பென், பென்சில், கலர் பென்சில், க்ரையான்ஸ், வாட்டர் கலர்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான சாக்ஸ், ஷூஸ் இருக்காது பட் சாக்ஸ் இருக்கும்,
ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேர் ஆஃப் சாக்ஸ் கிடைக்கும். அப்போனா ரொம்ப சீப் தானே நமக்கு. அப்புறமா இது பார்த்திங்கன்னா இந்த பிகி இந்த கவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு, குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரப்பு போட்டு தேய்ப்போம்ல நம்ம குளிக்க வைக்கும்போது அது. அப்புறம் பீட்ஸ் இருக்குது, பீட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உடன் பீட்ஸும் இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைகள் இருக்கும், இது வந்து பிப்பு, குழந்தைங்களுக்கு பிப் போடுவோம்ல சாப்பிட வைக்கும்போது அது மாதிரி. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. கிராஃப்டீஸாக இருந்தோம்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸாக இருக்கும். புக்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு புக்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து மெட்டல் தான், மெட்டல் கப்ஸ் தான். இது வந்து அந்த என்ன போடுறது, கிளிப்பு, பின்னூசி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸ்டேஷ்னரி கப்ஸ் அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா இது பார்த்தீங்களா அந்த மாதிரி கிளிப்ஸ், ஸ்டேப்லர், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. செலோ டேப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இருக்கும். டாய்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் மோஸ்ட்லி இந்த ஜங்க் வந்து கண்டிப்பாக இது ஒரு 10 நாள் தான் உழைக்கும், இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி இந்த சைனா பொருள்லாம் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி பொம்மைகள் எல்லாம். அதனால நான் பொம்மை சைடுக்கெலாம் போக மாட்டேன். நம்ம போனோம்னா கிராஃப்ட் சைடு மாத்திரம்தான் போகிறது. ஏன்னா அந்த 2 நாள் விளாண்டதை தூக்கி வீசிடுவாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் பொம்மைகள். ஸோ இது பார்த்தீங்களா காஸ்மெட்டிக்ஸ் $1 செம்மையாக வச்சுருப்பாங்க. நான் அவ்வளோ பெரிய மேக்கப் பர்சன் இல்லை, பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, எல்லாமே $1 பார்த்தீங்கன்னா. அந்த ஃபேஷியல் ரோலர்லாம் வச்சுருக்காங்க $1. கண்டிப்பாக அது ஜேடாக இருக்காது, ஜேட் ஸ்டோனில் பண்ணதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேக்கப் ப்ரஷ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க. சில டைம் குவாலிட்டியான ஐட்டம்ஸும் இருக்கும். அதாவது நான் நெயில் பாலிஷ் இங்கே வாங்குவேன், ரொம்ப என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக இல்லாட்டினாலும் நல்லாயிருக்கும். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ், டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், அப்புறம் லோஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த ஹேண்ட் சோப் ஊற்றி வைக்கிறது, ப்ரஷ் ஸ்டாண்ட், இதெல்லாம் பீங்கான். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு செராமிக்னால் ஓகே கொஞ்சம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மற்ற விஷயங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக் விஷயங்கள் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், இது வேண்டாம் நமக்குன்ட்டு. யூஸ்வலி இங்கே நிறைய பேப்பர் டவல்ஸ், டாய்லெட் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது கூட இங்கே $1 வச்சுருப்பாங்க. ஃபேஸ் வாஷ், அப்புறம் ஃபேஸ் பேக், இந்த ஃபேஸ் ஸ்ப்ரே அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தலைக்கு போடுற அந்த கிளிப்பு, அப்புறம் ரப்பர் பேண்ட், குட்டி குட்டி மிரர்ஸ் வச்சுருப்பாங்க, அப்புறமா அந்த சீப்லாம் அழகழகாக வச்சுருப்பாங்க, அப்புறம் ஸ்டாக்கிங்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் வீட்டுக்கு போடுற ஸ்லிப்பர்ஸ் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து நாட் பேட், ஒரு 70 ரூபாய்க்கு நாட் பேடுன்னு சொல்லலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன் லாஸ்ட் சம்மருக்கு நான் வாங்கினேன். ஓகே, வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு ஓகேயாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டி. ஸோ நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது, ஓகே இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த பாத் ஐட்டம்ஸ், ஷவர் ஜெல் அந்த மாதிரி. இது பாருங்கள் அழகாக இருக்குது, ஜூட் பேக் $1, ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் டீஷர்ட்ஸ்லாம் வச்சுருப்பேன், இந்த மாதிரி டீஷர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய கலை வண்ணத்தையெல்லாம் காமிக்கிறதுக்காக நான் டீஷர்ட் எடுப்பேன். அதாவது ஏதாவது அதில் வரைஞ்சி பார்க்கணும் எனக்கு, இல்லை வந்து பெயிண்டிங் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும்ல. நமக்கு ரொம்ப காஸ்ட்லியான டீஷர்ட்லாம் எடுத்து நம்ம அது நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போவோம். இதுனா $1 தானே, அதனால் டிஷர்ட் நான் எடுப்பேன். ஏதாவது டைம் எனக்கு ஏதாவது பெயிண்டிங் பண்ணுற மூடு வந்துச்சுன்னா டிஷர்ட் வாங்கிட்டு போய் அதில் பெயிண்டிங்லாம் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் ஹாலோவீனுக்கு இந்த மாதிரி தான் என்னோடய பையனுக்கு வந்து ரெட் கலர் டிஷர்ட் வாங்கி அதை ஸ்பைடர்மேன் டிஷர்ட் காஸ்ட்யூம் டிஷர்ட்டாக நான் மாற்றினேன். அதோட வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி ஒரு டைம் ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட் வாங்கி எனக்காக ரெயின்போ பெயிண்டிங் பண்ணிக்கிட்டேன், டிசைனர் டிஷர்ட்டாக மாற்றிட்டேன் இந்த $1 டிஷர்ட்டை. ஸோ அதுவும் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், தெரியுதோ இல்லையோ $1 தான் நான் வாங்கி பெயிண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். பெயிண்ட் கூட இங்கேயே உங்களுக்கு இருக்கும், அந்த அக்ரலிக்ஸ் பெயிண்ட் கூட இங்கேயே கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக், அந்த இது பேக்ஸ் என்னென்னமோ வைக்கிறதுக்கு பேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். கிளிப் இருக்குது, இந்த கிளிப்பில் கூட நான் உங்களுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் போட்டிருந்தேன், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எப்படி நீங்கள் வந்து DIY மேக்னெட் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
அதுக்கப்புறம் இது பாருங்க, துணி போட்டு வைக்கிற லாண்ட்ரி பேக், இந்த மெஷ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. அது ஜிப் பண்ணுற மாதிரியும் இருக்குது, இல்லை தனியாக வந்து ஒரு பேக் மாதிரி இந்த சாஃப்ட் மாதிரி போட்டு போகிற மாதிரியும் இருக்குது. இது என்னமோ, இதுவும் லாண்ட்ரி பேக் தான், இது வந்து தலகாணி உரம் மாதிரி இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான், $1 தான் ஓவர் த டோர் ஹேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோரில் வந்து தூக்கி நம்ம மாட்டிட்டோன்னா அப்படியே நம்ம அதில் வந்து துணியெல்லாம் தொங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்போஸ் ஒன் டைம் யூஸ் பண்ண பார்ட்டி வேறு நம்ம போடுவோம்ல, அப்புறம் இந்த டவல் போடுறது அந்த மாதிரிலாம் போடுவேன். அப்புறம் இது வந்து ஷவர் கேடின்னு சொல்லுவாங்க, இதில் வந்து ஷாம்பூ அப்புறம் ஷவர் ஜெத் அதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் ஷவர்லேயே மாட்டி விட்றலாம் இதை அப்படியே, ஷவர் கேடி. இதெல்லாம் $1 கிடைக்கும் போது வை நாட் அப்படின்னு நமக்கு தோணும், நம்மளும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கலாம் அந்த மாதிரி தானே தோணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி மக்ஸ், காஃபி மக்ஸ் பிளேட்ஸ் இருக்கும், பீங்கான் தான், அதனால நம்ம வந்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம். அதாவது பிளாஸ்டிக்லேயும் இருக்கும், பட் நம்ம பிளாஸ்டிக் சைட் போக மாட்டோம், நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது, கேப்பச்சினோ போட்டிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அங்கே போனால் என்ன ஆகும்னா, நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், எது வாங்கலாம், இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அதுதான் என்னோடய ப்ராப்ளம் ஆக்சுவலி. போயிட்டேன்னா நான் அப்படியே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோர் இது. ஏன்னா வந்து எல்லாமே கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும், நம்ம ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் பிளாஸ்டிக், அதனால நான் பெருசாக எனக்கு பிளாஸ்டிக்கில் ஈடுபாடு கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஸோ பீங்கான்னா நம்ம இதில் கூட நம்ம $1 தான் இதை வாங்கி அழகாக பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணி நம்ம சாப்பிட முடியாததில் நம்ம சும்மா ஏதாவது ஒரு சர்விங் ட்ரேவாக யூஸ் பண்ணலாம். அதை காஃபி மக்ஸ் எல்லாம் அதில் வச்சு தர மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால எனக்கு வந்து பவுல்ஸ் கூட இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பார்க்க பார்க்க எல்லாமே வாங்கலான்ட்டு இருக்கும், பட் என் கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன், அதனால நான் வந்து ஓகே கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிகிட்டே நான் வருவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த எல்சா ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி ஷார்க் அந்த மாதிரி போட்ட கப்ஸ் டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கும். அதனால் எனக்கு பார்க்க ஆசையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால நம்ம கொள்கைக்கு அது எதிர்மறையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துடுவேன். ஓகே அப்படியே டேர்ன் பண்ணி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பாருங்கள், இதுவும் பீங்கான் தான், ரொம்ப அழகாக இருக்குல்ல, சால்ட் அண்ட் பெப்பருக்கு. இது வந்து எல்லாமே இப்போ அந்த அவுல் அப்புறம் அந்த ஹாலோவின் தீமுக்கு வந்திருக்கு. அந்த பூஸ்னிக்கா, இந்த பூஸ்னிக்கா தான் இங்கே ரொம்ப, அந்த பரங்கிக்காய் அதுதான் வந்து, பம்ப்கின்ஸ் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் இதுக்கு, ஹாலோவின் பம்ப்கின் கார்விங் அது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ், க்ரீட்டிங் கார்ட்ஸ் வந்து $2 ஸோ மோஸ்ட்லி இந்த ஊரில் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ் கொடுக்குற அந்த ஹேபிட்ஸ்லாம் இருக்குள்ள, அதனால அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பெருசாக க்ரீட்டிங் கார்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாமே டாய்ஸ் தாங்க, இது ஃபுல்லாக டாய்ஸ் செக்ஷன், பட் மோஸ்ட்லி வந்துட்டு குவாலிட்டி இருக்காது, டாய்ஸ் ஜங்காக தான் இருக்கும், நம்ம பெருசாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நான் அதுவும் இல்லாமல் எல்லாமே மோஸ்ட்லி பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். வேறு ஏதாவது உருப்படியாக இருந்தால் வேணால் வாங்கலாம், அந்த மாதிரி பால் அந்த மாதிரி பால்னால் கூட நம்ம வாங்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் நாள் உழைக்கும்னு சொல்லலாம். பட் இது இந்த மாதிரி கார்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். பட் ஹாட் வீல்ஸ் கார்ஸ் கூட நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன், ஸ்டீலில் வரும்ல ஹாட் வீல்ஸ் அந்த குட்டி குட்டி கார்ஸ், அதெல்லாம் வந்து $1 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நான் அதுதான் என் பையனுக்கு வந்து நான் வாங்கி கொடுத்துருவேன், ஐ ஹாவ் எ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். இந்த சைடே எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, நான் அப்படியே ரஷப் பண்ணி போயிடுவேன். அதுவும் இல்லாமல் இதே தான் பார்த்து இதே தான் வேணும்னு சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கிட கிடக்கிடக்கிற வண்டி தள்ளிட்டு போயிடுவேன் நான் அப்படியே. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பாத்ரூம் க்ளீனிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி, கிச்சன் க்ளீனிங் ஐட்டம்ஸ் அதெல்லாம், அப்புறம் இதெல்லாம் ஆர்கனைசர்ஸ், ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக், அதனால நான் அது வாங்க மாட்டேன். பட் இது பார்த்திங்கன்னா மெட்டல் டின், ரொம்ப அழகாக இருக்குது. அதில் மெட்டல் டின்னில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அது நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் பிளாஸ்டிக்னால நான் பெருசாக வேண்டாம், அழகாக தான் இருக்குது பார்க்க. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, அப்படியே டிவைடட் டிஷ்ஷெல்லாம்
பட் ஸ்டில் வேண்டாம் பிளாஸ்டிக், இது ரொம்ப நாள் உழைக்காது, வாங்கி கடைசியில் குப்பைக்கு போகும், நம்மளே அந்த லேண்ட்ஃபில்க்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த யூடியூப் பைபிளில் வேறு நம்மளை 15 minutes மேலே வீடியோ போட விட மாட்டேங்குது. ஸோ நான் இந்த வீடியோவை இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ட் டூவாக உங்களுக்கு இந்த ஷாப்பிங் வீடியோட கண்டினியூவேஷன் அப்படியே நம்ம பார்ட் டூவாக தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெட்டி கிளிக்கு புதுசான ஆளாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுட சுட வருதுங்க பார்ட் டூ, எங்கேயும் போயிடாதீங்க.